ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடவுளில் வந்து நரசிம்மர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நரசிம்மரை வந்து கும்பிட்டா என்ன ஆகும்? நான் கும்பிட்டா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து எதிரிகள்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. நரசிம்மர் கும்பிட்டா நமக்கு எதிரிகளே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே மாட்டாங்க, அது உண்மை. நரசிம்மருடைய வலது கண்ணில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார், இடது கண்ணில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறார், இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்னியும் இருக்கிறார். உடனே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நரசிம்மம் என்றாலே ஒளி பிளம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம மனம் ஒழிஞ்சு நம்ம கும்பிட்டா கண்டிப்பாக எதிரிகள்லாம் வந்து ஒழிஞ்சிடுவாங்க. நரசிம்மரை வந்து புதன்கிழமை சனிக்கிழமைலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவித்தா ந கடவுளுக்கு வந்து உகந்த நாள். பார்த்திங்கன்னா வந்து மகாவிஷ்ணுவோட வந்து நான்காவது அவதாரம் தான். நான்காவது என்பது தர்மம் மர்த்த காம நிலையை கடந்து மோட்ச நிலையை வந்து அடைவதை குறிக்கும். மோட்சத்தையே சுலபமாக தரும் நரசிம்மர் வந்து பக்தரோட எல்லா வேண்டுதல்களையும் உடனே வந்து நிறைவேற்றிடுவார். இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு, மனித உடம்பு கொண்ட மாறுபட்ட இடத்துல அகோபிலம் அப்படின்னு ஒரு உயர்ந்த மலைப்பகுதி இருக்குது. அப்புறம் வந்து பவநாசினின்னு ஒரு நதிக்கரையில் வந்து தான் வந்து மகாவிஷ்ணு வந்து நரசிம்மரை வந்து அவதாரம் எடுத்தார். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவதாரம் வந்து எங்கே இருக்குன்னா தற்போது ஆந்திர மாநிலத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து மலைக்கு மேலே வந்து மேலே போய் வந்து நம்ம இவரை வந்து தரிசனம் பண்ணலாம். அந்த தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணணும். அந்தளவு அற்புதமான ஒரு இடத்துல வந்து அவர் இருக்கார். ஏன்னா நிறைய நரசிம்மர் இருக்கார். பஞ்சமுக நரசிம்மர், வீர நரசிம்மர், உக்கர நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், கோப நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், அகோர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், குரோத நரசிம்மர் என்று நிறைய வடிவத்தில் 9 வடிவங்களே வந்து முக்கியமான 9 வடிவங்கள் இருக்கிறது. இவை தவிர பார்த்திங்கன்னா பஞ்சபுக நரசிம்மர், விஷ்ணு நரசிம்மர், ருத்ர நரசிம்மர், பல வடிவங்கள் வந்து விஷ்ணுவோட வந்து எல்லா கோயில்களையும் நம்ம வந்து நரசிம்மர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நரசிம்மரை கும்பிட்டு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நரசிம்மர் ஜெயந்தி மே 15. ஸோ நரசிம்மரை நம்ம கும்பிட்டு நம்ம எதிரிகள்லாம் கண்டிப்பாக வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.